தமிழ் சினிமா உலகில் பல ஆண்டு காலமாக முன்னணி நடிகராக திகழ்ந்து கொண்டிருப்பவர் தளபதி விஜய். இவருடைய நடிப்பில் வெளிவந்த படங்கள் எல்லாம் ரசிகர்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்று வருகிறது. தற்பொழுது விஜய் நெல்சன் இயக்கத்தில் பீஸ்ட் என்ற படத்தில் நடித்திருக்கிறார். இந்த படத்தின் ரிலீஸுக்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்தி ஆகிய மொழிகளில் வெளியாக இருக்கிறது. இந்த படத்தில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மற்றும் வன்முறை சம்பந்தப்பட்ட காட்சிகள் அதிகமாக இருப்பதாக கூறி குவைத் அரசாங்கம் படத்திற்கு தடை விதித்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த படத்தை வெளியிடக்கூடாது என்று தமிழ்நாடு முஸ்லீம் லீக் சார்பில் எதிர்ப்புகள் எழும்பியுள்ளது. தமிழ்நாடு முஸ்லீம் லீக் சார்பில் தமிழக உள்துறை செயலாளர் எஸ்கே பிரபாகரனுக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு நிலையில் இந்த விவகாரத்தில் காயத்ரி ரகுராம் விஜய்க்கு ஆதரவாக ட்வீட் ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில், பீஸ்ட் திரைப்படம் தீவிரவாதத்திற்கு எதிரானது, முஸ்லிம்களுக்கு எதிரானதல்ல, ஏன் தடை செய்ய வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார். சூர்யா படத்தின் விஷயத்தில் தொடர்ந்து எதிராக குரல் கொடுத்து வந்த காயத்ரி விஜய் படத்திற்கு ஆதரவு தெரிவித்திருப்பது விஜய் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே விஜயின் சொகுசு கார் விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாக ட்வீட் போட்டிருந்தார் காயத்ரி ரகுராம்.